Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தனா under 10000 ல இருந்து level 1000 குள்ள இருக்க 5G மொபைல் பெஸ்டான ஒரு 5 மொபைல் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். Amazon and Flipkart லயும் இருக்கு. இந்த Big Billion Days and Great Indian Festival நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல 5G மொபைல் under 11000 குள்ள நீங்க நல்ல மொபைல் வந்து நீங்க சாய்ஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற மொபைல் என்ன பிராண்ட்ல இருக்குனா of course Samsung F23 5G and இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 11000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. எல்லா ஆஃபர்ஸும் வந்து இன்க்ளூட் கார்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே இன்க்ளூடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 11000 வரும். ஸோ அண்ட் இதோட ஸ்பெக்ஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு 6.6 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ராசஸர் வந்து பார்க்கும்போது 750G, அதாவது ஸ்னாப் ட்ராகன் 750G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டிசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட நல்ல ப்ராசஸர் தான். சாம்சங் அவங்களோட ஓன் எக்ஸினோஸ் வந்து போக கிடையாது. அண்ட் இதில் கேமரான்னு வந்து பார்க்கும்போது பேக்கில் 50 MP, அது அண்டர் 12000க்குள்ளங்கிறனால ஸோ பிரச்சனை கிடையாது, அது இதுவும் பெருசு தான். அண்ட் 50 MP 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP அடிஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லங்கும்போது கொஞ்சம் 8 MP ஒரு 16 MP வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கலாம். பட் இந்த 11000க்குள்ளங்கிறது 8 MP வந்து போதுமானது. அந்தளவுக்கு வந்து கேமரா யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைல். அதுவும் சாம்சங் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா சாம்சங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இது தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மொபைலில் பேட்டரி வந்து பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறனா ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம் சாம்சங்கிட்டிருந்து, சாம்சங் F23 5G. நெக்ஸ்ட் நம்ம போக்கோகிட்டிருந்து போக்கோ M4 Pro 5G. ஸோ இதுவும் வந்து 5G தான். நம்ம பார்க்குற எல்லாமே வந்து 5G சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வந்து ஃபியூச்சரில் ஐ திங்க் இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு வந்து எல்லாருமே வந்து 5G வந்து எல்லா சிட்டிஸ்க்கு வந்து ரோல் அவுட் பண்ணுறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ 5G யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். போக்கோ தரப்புலேருந்து போக்கோ M4 Pro 5G 11500 ரூபாய்க்கு வந்து இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 14000-15000 ரூபாய்க்கு வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது ஸோ ரொம்ப நல்ல மொபைல்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கும்போது 6.6 இன்ச் கூட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மீடியா டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க, 810 ப்ராசர். ஸோ இதுவும் நல்ல டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட ப்ராசர் தான். அண்ட் இதுலேயும் வந்து 50 MP ப்ரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது டுவல் கேமரா செட்டப்னால ரெண்டே தான் வந்து கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட். அண்ட் ஃப்ரண்ட்டில் நல்ல குவாலிட்டி கொண்ட 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் வந்து 8 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் வேணாம்னா நீங்கள் போக்கோ வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல மொபைல். இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல மொபைல் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா கார்டு ஆஃபர் பேங்க் ஆஃபர்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 11500 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல். நெக்ஸ்ட்டு இன்ஃபினிக்ஸ். இன்ஃபினிக்ஸ் எல்லாம் மொபைல் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், எல்லா மொபைல் நல்ல மொபைல் தாங்க. இதுலேயும் வந்து நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன மொபைல்னா இன்ஃபினிக்ஸ் Note 12 5G மொபைல் தான். இன்ஃபினிக்ஸ்லேயே வந்து 5G மொபைல் இருக்குது. இதில் எல்லா கார்டு ஆஃபர்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு 10800 ரூபாய்க்கு Note 12 5G மொபைல் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் இதோட ஸ்பெக்ஸ்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 6.7 இன்ச் கூட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோலையும் 16 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பேக்கில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 50 MP ப்ரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் செட்டப் தான். அண்ட் 2 MP தான் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட்ல வந்து கொடுக்க கிடையாது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ராசஸர் வந்து பார்க்கும்போது மீடியா டெக் டிமென்சிட்டி 810 5G ப்ராசஸர் தான். அண்ட் இதில் ரெண்டு வேரியன்ட் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் இதில் எது சூஸ் பண்ணாலும் ஓகே. 12999 ரூபாய்க்கு 13000 ரூபாய்க்குங்கிறது 10800 ரூபா வரும்போது ஒரு நல்ல மொபைல் தான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு கலர் தான் இருக்குது. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஒரு நல்ல மொபைல் தான். இன்ஃபினிக்ஸ் மோஸ்ட்லி யாராவது சூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ரியல்மி ரெட்மியே சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் கம்மியான பர்சன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல மொபைல் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 9i 5G இதுவும் அண்டர் 12000க்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கும்போது 6.6 இன்ச் கூட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து சேம் மீடியா டெக் டிமென்சிட்டி 810 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் பார்த்த மூணு மொபைலும் வந்து டிமென்சிட்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்க்கும்போது 50 MP ப்ரைமரி கேமரா அண்ட் அடிஷ்னலாக ரெண்டு மொத்த ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு பேட்டரின்னு வந்து பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 9i 5G இந்த மொபைலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அமேசானில் ஃபைனலாக ஒரு மொபைல் தான் அமேசான் வந்துருக்கு, iqoo Z6 Lite 5G. ப்ரோ iqoo சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் விவோ ஓப்போ அதிகமாக வந்து கவர் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ iqoo-லிருந்து இது ஒரு நல்ல மொபைல். iqoo Z6 Lite 5G 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரெஃப்ரெஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல மொபைல் தான் சொல்லலாம். அண்ட் ப்ராசர் பொறுத்தவரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 4th Gen 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ என்ன ப்ரோ 4 சீரீஸில் எங்கேயோ இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% நல்லாயிருக்கும். அது எந்த ஒரு குறையும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், டீசெண்டாக இருக்கும். அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேக் கேமரான்னு வந்து பார்க்கும்போது மெயின் கேமரா உங்களுக்கு 50 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 8 MP தான். அண்ட் இதுவும் கொஞ்சம் குறை தான் சாம்சங்கும். இதில் வந்து 8 MP வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக iqoo Z6 Lite 5G ஒரு நல்ல மொபைலாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஐக்யூவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி மற்ற மொபைலுக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் மற்ற நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அஞ்சு மொபைல் இருக்குது, அஞ்சில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டான மொபைல் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். கார்டு ஆஃபர்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வாங்கணும்னு சொல்லி கட்டாயமாக சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து தி பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுலாம் வந்து சொல்ல கிடையாது. இது ஒரு நல்ல மொபைல், 5G மொபைல் வந்து இருக்குது, அண்டர் 11,000 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம். 5G இப்போ வந்து வரப்போகிறது கிடையாது, நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் வாங்கினா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடுத்த வருஷம் எண்டில் தான் வந்து ஜியோவை வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்த வருஷம், அதுக்கடுத்த வருஷம் தான் வந்து எல்லாருமே வந்து 5G வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து செல்லியை வந்து வாங்கணும் கொஞ்சம் அவசியம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா, பட்ஜெட் இருந்துச்சுன்னா தாராளமே இந்த 5 மொபைல் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் இங்கே வாங்கிக்கலாம், இல்லைனா அடுத்த சேலில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.